நம்ம வந்து முன்னாடி போயே ஆகணும் எல்லாருமே அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க பின்னாடியே சொல்றான் ஹே ரூடி நீ இந்த ஸ்க்ரோல வச்சுக்கிறியா அப்படின்னா எனக்கு ஹீல் பண்ற ஸ்க்ரோல கொடுங்க ஆனா ரூடி நம்ம வந்து எந்த விதமான கார்டின் இருப்பாரு தெரியாது நிறைய இருக்கு நம்மளால கண்டிப்பா அதை சமாளிக்க முடியும் நீ வந்து கவலையை படத்தவல்ல என்னோட முழு சப்போர்ட்டும் தான் நான் எவ்ளோ சப்போர்ட் பண்ண போறேன்னா அதாவது இந்த ஸ்க்ரோல் எல்லாமே நீ யூஸே பண்ண தேவை அந்த அளவுக்கு முழு சப்போர்ட்டை கொடுக்க போறேன் ஆமா பிளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி டைம்ல ரொம்ப பயந்து போயிடுவேன் சரி எல்லாருமே தயாரா இருக்கீங்கல்ல ஆனா ரூடி நீ இந்த டைம்ல இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரி விடுங்க நம்ம வந்து போலாம் அங்க ரூடிஸும் மனசுல யோசிக்கிறான் ஃபைனல் சண்டைக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டன்டான விஷயம் எதுவுமே சொல்லக்கூடாது ஏன்னா வீட்டுக்கு எல்லாருமே நல்லபடியா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க சர்க்கிள் மேலேயும் அவங்க காலை வைக்கிறாங்க காலை வச்ச அத்த செகண்டே அவங்க வேற ஒரு ரூமுக்கும் டெலிபட் ஆகுறாங்க அதுவும் செம்ம பெருசா இருக்கு அங்க கீசுக்கு ஒண்ணுமே புரியல அட இது என்ன ஒரு பெரிய ஹைட்ரவா என்ன ஏன்னா இதெல்லாம் நான் முதல் வாட்டி தான் பாக்குறேன் இப்படி இவங்க பேசினருக்கும் போது இப்பதான் பாலே நோட்டீஸ் பண்றாரு அவ முன்னாடி ஜெனித் இருக்கா அட ஜெனித் வந்து இதுக்குள்ள எப்படி மாட்டின்னு இருக்காங்க ஆனா பால் எதையுமே யோசிக்காம அப்படியே சண்டை போடலான்னு போக ஆரம்பிச்சிடறாரு எல்லாருமே எல்லாருமே தயாராவாங்க நம்ம தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணும் இதனாலே அவங்க எல்லாருமே அங்க சண்டை போடலான்னு இறங்குறாங்க அங்க ஒரு பெரிய ஹைட்ராவும் இருக்கா இதனால ராக்ஸியும் ரூடிஸும் ஐஸ் மேஜிக் வச்சு அட்டாக் பண்றாங்க இருந்தாலும் அதுக்கு வந்து எதுவுமே ஆகல இந்த சைடு பாலும் சம வேகமா போயின்னு ஒரு ஹைட்ராவோட தலையை வெட்டி போட்டுறாரு பின்னாடியே ரூடிஸும் வரான் அங்க பால் மேல ஹைட்ரா திரும்பவும் அட்டாக் பண்ணலான்னு வந்தா அந்த தலையை ஆடையும் போட்டு அப்படியே சீவிராரு ஆளு அங்க இருக்க நிறைய ஹைட்ரா கோமாயிட்டு பால் மேல தாக்க ஆரம்பிக்குதா நல்ல நேரம் அங்க அலைநாலிசா வந்து காப்பாத்திராங்க அந்த ஹைட்ரா மேலையும் கத்தி வச்சு தாக்க ட்ரை பண்றாங்க இருந்தாலும் அதை வெட்டவே முடியல அவ்வளவு டிஃபென்சிவா இருக்குது ஆக்சிக்கும் பூஞ்சி போயிடுது இது நிலைய அவளோட வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பின்னாடி திரும்ப இழுத்துக்கிறா பின்னாடியே டேலனும் ஒரு ராக் மேஜிக் யூஸ் பண்றாரு அந்த ராக்கும் விழலான்னு போகுமா ஆனா அந்த ஹைட்ரா மாஸ்டர் அதை அசால்ட்டாவே அதை உடைச்சிது அப்படின்னா இந்த மாஸ்டர் மேல எந்த விதமான மேஜிக்கும் ஒர்க் ஆகாதா அங்க ரூடேஸ்க்கும் ஒண்ணுமே புரியல அதுங்க கத்தும் போது ஏதோ ஒரு ஹை பிச்சான வாய்ஸ் வந்து கேக்குது அதோட வாய்ஸ் நிலைய என்னவோ தெரியல அங்க மேஜிக் அது வந்து ஒர்க் ஆக மாத்து இப்ப நம்ம என்னதான் பண்றது நாங்க எல்லாருமே இங்க இருக்கணுமா இல்லன்னா அப்படியே பின்னாடி போயிடணுமா இப்படி இவங்க யோசிச்சு இருக்கும் போதே அந்த ஹைட்ராவை வெட்டிருப்பாருல பாலு அந்த தலை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரீஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது அட இதுக்கு மேலேயே நம்ம டைம் மிஸ் பண்ண தேவையில்ல நம்ம பின்னாடி போறதுதான் நல்லது இருந்தாலும் பால் அதெல்லாம் கேட்காம ரொம்ப கடுப்பாயிராரு ஏன்னா ஜெனித்தோ முன்னாடியே இருக்காங்களா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இதனால தனியாவே ஹைட்ரா மாஸ்டர் அது கூட சண்டை போலான்னு

எல்லாம் ஹீல் பண்ணி விடுறான் இந்த சைடு பாலு ரொம்ப சோகமா இருக்கான் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் எனக்கு டவுட்டே இல்ல அவ வந்து செனித்து தான் டேட் கொஞ்சம் கம்மன் இருக்கிறீங்களா சரி ரூடியஸ் நான் வந்து கம்மன் இருக்கேன் எனக்கு வந்து இன்னமும் புரியல அம்மா வந்து உயிரோட இருக்காங்களா ஹீல எந்து போயிட்டாங்களான்னு உனக்கு என்ன பைத்தியமா நீ வந்து எதுக்கு இப்படி பேசினு இருக்க ஏன்னா உங்க உயிரோட இருந்தா என்ன உயிரோட இல்லனா என்ன அதுவும் கரெக்ட் தான் ஏ ரூடி ஆனா உன்னால எப்படி உங்க அம்மாவை அங்க பார்த்தோம் கம்மன் இருக்க முடியுது ஏன்னா உங்க அம்மா அங்க மாட்டின்னு இருக்காங்க உனக்கு வந்து புரியுதா புரியலையா நானும் உங்களை மாதிரி கத்தினிருந்தா எல்லாமே மாறாது நான் வந்து அதை சொல்ல வரல அங்க ரூடியஸ் யோசிக்கிறான் உண்மை என்னன்னா நான் வந்து ரொம்ப அமைதியா இருக்கேன் எதுக்குன்னு கேட்டா நான் வந்து ஜெனித்த கூட அந்த அளவுக்குலாம் டைமை டைம் ஒண்ணும் ஸ்பெண்ட் பண்ணல ஏதோ எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு நான் யாரு கூட இருக்கிறேன் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா நான் ஏழு வயசுலயே என்னோட வீட்டை விட்டு போயிட்டேன் அதுக்கு மேல கடந்த பத்து வருஷமா எங்க அம்மாவை நான் பார்க்க கூட இல்ல ரூடியஸ் அவங்க சொல்றான் நம்ம வந்து இப்போ இங்க இருக்க சுச்சுவேஷனை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் ஏன்னா அந்த மாஸ்டர் கிட்ட எந்த விதமான மேஜிக்கும் ஒர்க் ஆக மாத்து ஏன்னா அந்த மாஸ்டர் கிட்ட ரீஜென்ரேஷனுக்கான எபிலிட்டி தூர ரொம்பவும் அதிகமா இருக்கு ஏன் நம்ம அலைநாலிசாவாலே அந்த மாஸ்டரோட டிஃபென்ஸ கூட உடைக்க முடியல நம்மளுக்கு இத்தனைக்கு இது கூட தெரியல அம்மா வந்து இன்னுமும் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு வந்து அது தெரியும்டா நீ வந்து உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருக்க அதுக்குன்னு நீ இப்படிதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவியா ஹே போதும் பால் நீங்க ரெண்டு பேருமே சண்டை போடணுன்னா உங்களோட வீட்டுக்கு போய் உங்களோட ரூம்ல போய் சண்டை போடுங்க இதனாலேயே பாலோ அங்கே சோகமா போய் உட்காந்துடுறான் அலைநாலிசாவும் சொல்றா ரொம்பவும் நீங்க சண்டை போட்டுவிங்க இப்போ வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லாருமே அங்க உட்காந்து இருக்காங்க அங்க ராக்ஸையும் சொல்றா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெனித்த காப்பாத்த முடியும்

மெட்டா டைப் ஹைட்ரா நினைக்கிறேன் இந்த மாதிரி ஹைட்ராவை பத்தி நான் புக்லயும் படிச்சிருக்கேன் நம்ம பார்த்தோம்ல ஒரு ஹைட்ரா அதுங்களோட ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதாவது நான் சிம்பிளா சொன்னா இது டிராகனுக்கும் சமந்தான் ஆனா இந்த மாதிரி ஹைட்ராலாம் உண்மையிலேயே ஸ்டோரியா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏதோ நான் கனவுல இருக்கமா தான் இப்ப எனக்கு ஃபீல் ஆகுது தெரியுமா ஏன்னா ஃபேண்டசி ஏரியெல்லாம் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்போனா நீங்க இன்னும் சொல்ல வர்றீங்க அப்போ அதை நம்மளால தாக்கவே முடியாதா இல்ல இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா நம்மளால ரொம்ப கிட்ட போனா அதை நம்மளால தாக்க முடியும் நீங்க இன்னும் சொல்றீங்க நம்ம வந்து தாக்குனாலும் அதுல எந்த பிரோஜனமும் இருக்காது இது டக்கு டக்கு டக்குன்னு ரீஜென்ரேட் பந்து அங்க ரூடியஸ் தான் சொல்றான் நான் இன்னும் கேள்விப்பட்டேன்னா ஹைட்ராவோட காயத்தை நம்ம எரிச்சிட்டோம்னா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல ரீஜென்ரேட்டே பண்ண முடியாதான் அங்க ரூடியஸ் மனசுல யோசிக்கிறான் நான் இப்ப சொல்றது கிரீக் ஹீரோ ஹெர்குலஸ் அவனை பத்தி சொல்ற ஸ்டோரி தான் இது ஏன்னா அவனும் எல்லா தலையும் வெட்டிட்டு அது மேலே நெருப்ப பத்த வச்சான் ஆனா எனக்கு இன்னமும் தெரியல அதாவது இது உண்மையா இல்ல உண்மை இல்லையான்னு ஏன்னா அது வெறுமா ஒரு ஸ்டோரி தானே அங்க கிரீஸும் கேக்குறான் ஹே ரூடியஸ் அப்பனா நம்ம என்ன அதோட தலையை எரிக்கணுமா என்ன ஆமா அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்கின் இல்லவே இல்ல அதோட தலைப்பகுதியில சோ அதுதான் ஒரே ஒரு வழி ஆமா அதுதான் கரெக்டான வழியாவும் இருக்கும் ஹே பால் நீ வந்து எங்களோட பக்கம் தானே நீ ஹெல்ப் பண்ணுவல ஆஹா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அங்க ரூடி யோசிக்கிறேன் பால் வந்து அந்த மாஸ்டரோட தலையை வெட்டுவான் வெட்டினதுக்கு அப்புறம் என்னோட டியூட்டி தான் அது மண்டையில நெருப்பு ஏத்தது அப்படி பார்த்தா நான் தான் ரொம்ப டேஞ்சரஸான எத்துல இருக்கேன் இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே சொல்றான் ஹலினா கீஸ் ராக்ஸி ரூடியஸ் நீங்க எல்லாருமே எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அது எல்லாத்துக்குமே நன்றி ஏன்னா இன்னைக்கு எல்லாமே முடிவுக்கு வர போகுது என்னால ஜெனித்தை காப்பாத்த முடியும் முடியாதோ ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அதாவது நான் மொத்த ஃபேமிலியுமே தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு அதனால ப்ளீஸ் இதுதான் கடைசி வாட்டி அதாவது உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறது ஹே நீ வந்து எவ்வளவு எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ண கூடாது அங்க டேலன் சொல்றாரு தான் எவ்வளவு தூரம் வந்து அப்படியே அமைதியா போக போறா அப்ப வாங்க எதுக்கு டைம் மிஸ் பண்ணும் நம்ம போறோம் அந்த ஹைட்ராவை நம்ம தோக்கடிக்கிறோம் ஹே ரோடி நீ உண்மையிலேயே வேற லெவலு உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்பா நீங்க வந்து என்ன பாராட்டுறத நித்துங்க நம்ம வந்து அதை ஜெயிச்சக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணா என்ன பாராட்டுங்க இல்ல ரோடி நான் வந்து ஒரு முட்டா விட்டாலு உன்ன மாதிரி எனக்கு அமைதியா இருக்கும் தெரியாது ஏன் யோசிச்சு ஒரு ஐடியாவை கூட கொடுக்க தெரியாது எனக்கு வெறுமா கோவத்துல அட்டாக் தான் பண்ண தெரியும் நான் வந்து ஒரு கெட்ட ஃபாதரா தான் இருக்கேன் ஏன்னா அவங்களோட பசங்க முன்னாடியே ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எடுத்து காட்டா இருப்பாங்க ஃபாதரு ஆனா நான் வந்து ஒரு லூசரா தான் இருக்கேன் நான் வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன் நான் வந்து இதை சொல்லக்கூடாது ஒரு பேரண்டா இருந்தாலும் நான் வந்து சொல்றேன் நீ வந்து இறக்குறதுக்கே போனாலும் பரவாயில்ல எப்படியாச்சும் உங்க அம்மாவை காப்பாத்திட்டு கண்டிப்பாப்பா நான் வந்து கண்டிப்பா காப்பாத்துறேன் அவன் சொல்றதும் உண்மைதான் ஒரு பேரண்டா இந்த மாதிரி விஷயத்த விஷயத்தெல்லாமே யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் டிட்டர்மினேஷனும் அதுக்காக வேண்டிதான் அவன் இப்படி சொல்றான் இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஹைட்ரா கிட்ட போறாங்க திரும்பவும் ஹைட்ரா மேல தாக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அங்க பாலும் சம்ம வேகமா போய் ஒரு ஹைட்ராவோட தலையை அப்படியே வெட்டி போட்டுறாரு ஆளு பின்னாடியே ரூடியஸும் அங்க மூவ்மெண்ட் எல்லாம் ட்ராக் பண்றானா அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னே அந்த வெட்டப்பட்ட தலையில நெருப்பு ஏத்தலாம் ட்ரை பண்றான் ஆனா அவன் ரொம்ப தூரமா இருக்கிறனால அவ்வளவு சீக்கிரத்துல அந்த ஹைட்ரா மேல நெருப்பை ஏத்த முடியல அங்க பாலும் சொல்றாரு ஹே ரூடி நீ வந்து என் கூடியவா இப்படி இவங்க பேசி நடக்கும் போது ரெண்டு தலை வந்து நம்ம பால தாக்கலன்னு வருமா அங்க டேலண்டும் அலை நலேசாவும் அதை அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணிடுறாங்க இதே ஒரு வாய்ப்பா வச்சு அந்த ரெண்டு தலையும் அப்படியே வெட்டிடுறான் பாலு பின்னாடியே அங்க மேலேயும் இன்னொரு தலை தலையை வெட்டி விட்டுறாங்க இதே ஒரு வாய்ப்பா வச்சு அங்க நெருப்பியும் அந்த மாஸ்டர்ல திரும்பவும் ரீஜென்ரேட்டே பண்ண முடியல இதை போது நம்ம பாலுக்கு அவ்வளவு சந்தோஷம் இதே மாதிரி பாலங்க வெட்டலான்னு போறாரு பின்னாடி ரூடிஸ் அது ஸ்மெல்லும் அதுக்குள்ளே ரூடிஸும் கத்துறான் வாங்க இங்க கவர் பண்ணுங்க அவன் சொன்ன மாதிரி கவர் பண்ணி காப்பாத்திடுறாங்க இருந்தாலும் லைட்டா அவங்களுக்கு அடிப்பட்டது அதையும் ராக்ஸி வந்து சம ஹீல் பண்ணிடுறா இந்த சைடு பால் இன்னொரு தலையும் வெட்டிடுறானா அங்க ஹைட்ரா இன்னொரு தலைய வச்சு டேலன் மேலயும் ராக்ஸி மேலயும் தாக்கலானது அதையும் ஒரு வாய்ப்பை வச்சு டேலனையும் அப்படியே வாயோட தூக்கிது அங்க பால் சம அந்த தலையும் வெட்டி விட்டுறான் அந்த வெட்டப்பட்ட ரெண்டு தலையும் அப்படியே ரூடிஸ் எரிக்க ஆரம்பிச்சிடறான் அந்த ஹைட்ரா வாலையும் அவளைக்கும் ரீஜென்ரேட்டே பண்ண முடியல ஏ ரூடி உங்களுக்கு வந்து சரியான வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி போனா நம்ம ஜெயிச்சிடலாம் ஆனா இருங்க எதுவும் எனக்கு சரியா படல ஆனா அதுக்குள்ளேயே ஹைட்ராவும் அந்த எரிக்கப்பட்ட காயத்தை அப்படியே பிச்சு உத தான் இவங்களுக்கும் பூஞ்சி போயிடுது அட இது வந்து திரும்பவும் ரீஜென்ரேட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணு நினைக்கிறேன் நம்ம அப்படி விடக்கூடாது இதனாலே ஆலை அந்த கழுத்திலே ஒரு போடு போடுறா இங்க ஃபுல்லாவே ஐஸ் ஆயிடுது இதே ஒரு வாய்ப்பா வச்சு ராக்ஸி அந்த மொத்த இடத்தையும் ஃபயர் ஆலை இருக்க ஆரம்பிக்கிறா இதனால ஹைட்ரா இன்னமும் கடுப்பாக ஆரம்பிக்குது அதோட வாய் முழுக்க ஒரு மாதிரி நெருப்பியும் உருவாக்குது அட அது வந்து ஃபயர் அட்டாக் பண்ண போதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே என்கிட்ட வாங்க கரெக்டான டைம்ல எல்லாருமே ஒன்னா இருக்காங்களா அங்க ரூடியஸ் அவனோட வாட்டர் மேஜிக் யூஸ் பண்றான் ஆனா அட்டாக் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரூடியஸ் அவனோட முழு ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி எப்படி அவங்க எல்லாரையுமே காப்பாத்திடலாம் இந்த சைடு ஹைட்ராக்கு இன்னமும் மூணே மூணு தலை தான் இருக்கு அந்த தலையில ஒரு தலைய அப்படியே பால் வந்து வெட்டிடாரு அதே ஒரு சான்ஸா வச்சு ரூடியஸும் எச்சிடறான் அதே மாதிரி அங்க பால் இன்னொரு ஒரு தலையும் வெட்டுறாரா அதையும் அவன் எரிச்சிடறான் அவ்வளவுதான் இன்னமும் ஒரே ஒரு தலை தான் இருக்கு அத ஒண்டி தாக்கி மொத்தமா முடிச்சுட்டா அவ்வளவுதான் அங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்குள்ளேயே அந்த மாஸ்டரும் ரூடியஸ் தாக்கலன்னு வருமா எப்படியோ பால் வந்து காப்பாத்திடுறான் இதே ஒரு வாய்ப்பாச்சு அந்த ஹைட்ரா அங்க இருக்க எல்லாருமே தாக்க ஆரம்பிக்குது அவங்களை அப்புறம் நம்ம ரூடியஸ் திரும்பவும் தாக்கலாம் அப்புறம் அதுக்குள்ளேயே பால் வந்து கிக்கச்சு தூரமா தள்ளிடுறான் ரூடி செல்ந்து பார்க்கும் அந்த மாஸ்டரோட கண் இருக்குமா அந்த கண்ணியும் ஒரு மாதிரி நோண்ட ஆரம்பிச்சான் உள்ள அவனோட மேஜிக்கையும் பயன்படுத்துறான் ஆனா ஹைட்ரா வழியில அப்படி இப்படின்னு ஆட்டமா இவனோட கை வந்து அப்படியே துண்டா போயிடுது இதே ஒரு வாய்ப்பாச்சு அந்த வெட்டப்பட்ட ஹைட்ராவோட கழுத்தையும் அப்படியே ராக்ஸி எரிச்சிடறா கையில ரூடியஸோட கையில இருந்தும் பயங்கரமா பிளீட் ஆக ஆரம்பிக்குது அவனோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி அதையும் ஹீல் பண்ணிக்கிறான் ஆனா என்னதான் ஹீல் பண்ணாலும் அவனால ரீஜென்ரேட் பண்ண முடியல பரவாயில்ல நாங்க வந்து ஹைட்ராவை தூக்கடிச்சிட்டோம் அந்த ஹைட்ராவை தூக்கடிக்கிறதுல என்னோட லெஃப்ட் ஹேண்ட் போறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல நல்ல வேலை டேட் நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க இப்பதான் துண்டா கிடக்குறான் அங்க ரோடேஸ்க்கு ஒண்ணுமே புரியல அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிருக்கான் இப்ப இவன் ஷாக்கிங்கா இருக்கும்போது ஜெனித்தும் ஒரு இடத்துல மாட்டின்னு இருப்பால அந்த இடம் உடையுதா இவங்களும் அப்படியே தூக்கி போக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க சிட்டிக்கு வராங்க அங்க ஜெனித்த பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனா அவங்க எல்லாருமே இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணும் போது பால ஆளே காணும் அப்புறம் தான் அவங்க பாலை பத்தியே சொல்றாங்க பால் வந்து எந்து போயிட்டான் இத கேட்டு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அங்க இருக்க நிறைய பேர் அழுகுறாங்க அங்க லீலியாவும் சொல்றா ஹே ரூடியஸ் நீ வந்து கவலைப்படாத நீ நல்ல வேலை தான் பண்ணிருக்க நீ இப்பதைக்கு ரெஸ்டடு இந்த சைடு ரூடியஸ் என்னதான் தூங்க ட்ரை பண்ணாலும் அவனால நிம்மதியா தூங்க கூட முடியல ஏன்னா பாலை பத்தி அவனுக்கு ஞாபகம் வந்தனே இருக்கு பாலோட உடம்பியும் அவங்க லேப்லத்திலயே எரிச்சிட்டு இருப்பாங்க இந்த சைடு லீலியா தான் நம்ம சினித்த பாத்துக்கறாங்க கடந்த நாலு நாளாவே இவங்க ஒரு மாதிரி தூங்கினதா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் போல இவங்க அப்படியே தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி இவங்க பேசி நிற்கும் போது ஜெனித்து எழுதுக்கிறாங்களா ரூடியஸ பத்தி நம்ம லீலியா சொல்ல

கூடிய சீக்கத்திலேயே அப்லோட் பண்றேன் இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் விவசாயா